சேலம் அருகே உத்தம சோழபுரம் பகுதியில் திருமணிமுற்றாற்றில் சாயப்பட்டறை கழிவுகள் கலக்கப்பட்டுள்ளதால் அதிகளவில் நுரை பொங்கிச் செல்கிறது. இதனால் அப்பகுதியில் அதிகளவில் துருநாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் உடனடி நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுதனிடம் கேட்கலாம். வணக்கம் சுதன், தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபி. சேலம் மட்டுமின்றி சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட மக்களுக்கு குடிநீர் மற்றும் இல்லாம பல்வேறு தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்து வந்த திருமணிமுற்றாறு தற்போது கழிவு நீர் ஓடையாக மாறி இருக்கிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய கொண்டலாம்பட்டி, உத்தம சோழபுரம், நெய்க்காரப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரக்கூடிய சாயப்பற்றை கழிவு நீர்கள் அனைத்தும் எவ்வித சுத்திகரிப்பும் இன்றி நேரடியாக இந்த திருமணிமுற்றாற்றில் விடுவதன் காரணமாக கழிவுநீர் ஓடையாக மாறியிருக்கக்கூடிய திருமணிமுற்றாறு மேலும் மாசடைந்து அதிக அளவில் துர்நாற்றத்தோடு தற்போது காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் தற்போது கடந்த சில தினங்களாகவே சேலம் மாவட்டத்தில் மழை பெய்து வருவதன் காரணமாக திருமணிமுற்றாற்றில் அதிக அளவில் தண்ணீர் என்பது தற்போது கரை புரண்டு ஓடுகிறது. இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சாயப்பற்றை உரிமையாளர்கள் தற்போது பற்றையில் இருக்கக்கூடிய கழிவு நீர்களை எவ்வித சுத்திகரிப்பும் செய்யாமல் நேரடியாக அதிக அளவில் தற்போது இந்த திருமணிமுற்றாற்றில் திறந்து விட்டுள்ளனர். இதன் காரணமாக சேலம் அருகே இருக்கக்கூடிய உத்தம சோழபுரம் பகுதியில் செல்லக்கூடிய இந்த திருமணிமுற்றாற்று பகுதியில் அதிக அளவில் நுரை பொங்கி ஓடுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் அதிக அளவு துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் ஏற்படக்கூடிய அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட சாயப்பற்றை உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ஏற்கனவே சேலம் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதி மாவட்டங்களுக்கு தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து வந்த திருமணிமுற்றாறு காலப்போக்கில் நீர்வழி பாதைகள் அனைத்தும் ஆக்கிரமிப்புக்குள்ளானதன் காரணமாக தற்போது கழிவுநீர் ஓடையாக மாறியுள்ளது. இதன் காரணமாக அந்த ஓடை செல்லக்கூடிய பகுதிகளில் தற்போது நிலத்தடி நீர்மட்டம் படிப்படியாக மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே சாயப்பற்றை கழிவு நீர்களும் அதிக அளவில் இந்த திருமணிமுற்றாற்றில் கலப்பதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டமும் அதிக அளவில் மாசடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் அதன் அருகே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களும் பெரிதும் மாசடைந்து வருகிறது. எனவே விவசாயிகளின் ஒரே கோரிக்கை இந்த திருமணிமுற்றாற்றை மீண்டும் பழைய நிலைமைக்கு மாற்ற மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் உரிய மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைத்துள்ளனர். கோபி, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுதன்.